ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம் ஆகஸ்ட் பதினாறு ஆடி மாதத்தோட கடைசி வெள்ளி வரலட்சுமி விரதம் அன்றைய தினம் உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து வைக்கும்போது உங்களுக்கு வாழ்க்கையில் ராஜயோகம் ஏற்படும் அது என்ன பரிகாரம் அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ என்னென்ன பொருட்களை சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற பற்றி தெளிவாக பார்க்கலாம் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னாலே சிறப்பு தான் கிட்டத்தட்ட ஆடி மாதம் ஆரம்பித்து முடிய போகுது அதுவும் ஆடி மாதத்தோட கடைசி நாள் கடை வெள்ளி அது கூட பல பேர் ஆவலாக காத்துட்ருக்கக்கூடிய வரலட்சுமி விரதம் அன்றைய தினம் ஏகாதசி விரதமும் இருக்குது அன்றைக்கு நாள் பார்த்தீங்கன்னா மூல நட்சத்திரம் மூல நட்சத்திரம் அப்படிங்கிறது சரஸ்வதி தேவரோட நட்சத்திரம் இப்படி பல அம்சங்கள் பொருந்திய அன்றைய தினத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு ஒரு வழிபாட்டு முறைக்கும் பலன்கள் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும் வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த ஒரு வரலட்சுமி விரதத்துக்காக தான் பல பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க அதுவும் குறிப்பாக சுமங்கலி பெண்கள் அவங்களோட கணவரோட ஆயுள் பலத்தை அதிகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் திருமணம் ஆகாத பெண்கள் அவங்களுக்கு கூடிய சீக்கிரம் நல்ல திருமண வர்ணம் அமையணும் அப்படிங்கிறதுக்காகவும் இந்த வரலட்சுமி விரதத்தை எடுப்பாங்க வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமியை நம்ம அன்போடு வரவேற்கிறது மூலயமா நாம் மகாலட்சுமியை நம்ம வீட்டில் நிரந்தரமாக தங்க வைக்க முடியும் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க அவங்க செய்யக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா நமக்கு அவங்க பல விஷயங்களை வாரி வழங்கிடுவாங்களாம் நமக்கு அந்த பொருட்களை கொடுத்துருக்கும் போது நாம் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அதுக்கு எந்தளவுக்கு மரியாதை கொடுக்குறோம் அதே மாதிரி மற்றவங்களுக்கு அந்த பொருட்களில் சிறிதளவாவது தான தர்மம் பண்ணுறோமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு திரும்ப திரும்ப அந்த பொருட்களை அதிகமாகிட்டே கொடுப்பாங்களாம் அப்பேற்பட்ட மகாலட்சுமி தாயாரை நாம அவ்வளவு சீக்கிரமாக அலட்சியப்படுத்திடக்கூடாது அந்த மகாலட்சுமி தாயாருக்காக வருடத்தில் பல பூஜைகள் நடத்தப்பட்டாலும் இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது அன்னைக்கு அதிகாலை எழுந்து வீட்டை சுத்தப்படுத்திட்டு சுமங்கலி பெண்கள் அவங்களான பூஜை ஆரம்பிச்சிடுவாங்க சில பேர் கலசம் வச்சு வழிபடுவாங்க கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்களுக்கு இந்த வரலட்சுமி விரதம் அப்படிங்கிறது மூன்று பகுதிகளாக இருக்கும் வரலட்சுமி விரதத்துக்கு முதல் நாள் அம்மனை வீட்டுக்கு அழைக்கிறது வரலட்சுமி விரதத்தை அன்னைக்கு ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் புனர் பூஜை செய்கிறது இது அவங்க வருட வருடம் எப்படி வந்து கலசத்தை வச்சு வழிபடுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில பேருக்கு மாறுபடும் சில பேர் வரலட்சுமி நோன்பு அன்னக்கே காலையில் அம்மனை வீட்டுக்கு அழைச்சி அன்னைக்கே வரலட்சுமி நோம்பு எடுத்து மறுநாள் புனர் பூஜை செய்வாங்க சில பேர் முதல் நாள் அம்மனை அழைச்சி வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு விரதத்தை முடிச்சுட்டு மூணாவது நாள் புனர் பூஜை செய்வாங்க இது கலசம் எடுக்கக்கூடியவங்களுக்கு கலசம் எடுக்க முடியாதவங்க கலசம் வச்சு பூஜை பண்ண முடியாதவங்க ஆனால் வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு விரதம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த ஒரு பரிகாரம் ரொம்ப ரொம்ப மிகப்பெரிய கை கொடுக்கும் சொல்லப்போனால் கலசம் வச்சு வழிபட்டால் வரலட்சுமி அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குமோ அந்த ஒரு பலனை நீங்கள் முழுவதுமாக பெற முடியும் அப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஒரு சொம்பை நீங்கள் உங்கள் வீட்டோட தென்மேற்கு மூலையில் வைக்கணும் தென்மேற்கு மூளை அப்படிங்கிறது ஒரு வீட்டோட குபேர மூளை வாஸ்து சாஸ்திரப்படி இந்த மூளையை கன்னி மூளை அப்படிங்கிட்ட சொல்லுவாங்க வீட்டில் அதிகமாக பணப்புழக்கம் இருக்கக்கூடிய இடத்த தான் இந்த குபேர மூலைன்னு சொல்லுவாங்க பெரும்பாலானவங்க அவங்க வீட்டில் இந்த ஒரு குபேர மூளை தென்மேற்கு தான் அவங்களோட பீரோவை கல்லாப்பட்டியை வச்சிருப்பாங்க அப்பேற்பட்ட தான் இப்போ நாம் சொல்லக்கூடிய இந்த சொம்பை தயார் பண்ணி நீங்கள் வைக்கணும் உங்கள் வீட்டோட பூஜை அறையில் நீங்கள் கலசம் வச்சு வழிபடக்கூடிய வழிபாடு இல்லை அப்படின்னாலும் மகாலட்சுமி தாயாரோட ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அதை சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் போட்டு வச்சுக்கோங்க பூஜை அறையிலேயே மனப்பலகை எடுத்து அந்த மனப்பலகை மேலே மகாலட்சுமி தாயரோட ஃபோட்டோ வச்சுடுங்க பூக்களால் அலங்காரம் செய்யுங்க உங்களால் என்ன நெய்வத்தை செஞ்சு வைக்க முடியுமோ அந்த நெய்யத்தை செஞ்சு வச்சு படைக்கலாம் இது உங்கள் வீட்டோட பூஜை இறையில் மகாலட்சுமி தாயகர் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு பூஜை முறை அது இல்லாமல் நாம் தென்மேற்கு மூலையாக ஒரு விஷயம் பண்ண சொன்னோம்ல சொம்பில் அந்த சொம்பு தண்ணியில் நீங்கள் என்ன செய்யணுன்னா முதல்ல அந்த தென்மேற்கு மூலையில் ஒரு வாழை இலை பரப்பி வச்சு அதில் பச்சரிசியை பரப்பி வச்சுருங்க அதுக்கப்புறமா ஒரு சொம்பு எடுத்து பித்தளை சொம்பாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த சொம்பை எடுத்து அதில் அச்சதை அரிசி அதாவது அரிசியில் மஞ்சள் தூள் மஞ்சள் பொடியை கலந்தீங்கன்னா அது அச்சதை அரிசியாக மாறிடும் அந்த அச்சதை அரிசியை ஒரே ஒரு கைப்பிடி அதுக்கப்புறமா ஜாதிக்காய் சில்லறை நாணயங்கள் பாக்கு மஞ்சள் குங்குமம் இது எல்லாத்தையும் அந்த சொம்பில் வச்சு அது மேலே மாவிலை கொத்துகள் மாவிலை வேப்பிலை இந்த கொத்துகளை வச்சு தென்மேற்கு மூலையில் இலை பரப்பி வச்சுங்களேன் வாழை இலை அது மேலே அந்த சொம்பு தூக்கி வச்சுடுங்க கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த சொம்பில் இதே ஏற்பாடு செஞ்சு அது மேலே தேங்காய் வச்சு மஞ்சள் பூசுவாங்க அதுக்கப்புறமா அம்பால் அம்மனோட முகத்தை மகாலட்சுமி முகத்தை அதில் பதிய வைப்பாங்க அது கலசம் வைக்கக்கூடியவங்களுக்கு கலசம் வச்சு வழிபாடாதவங்களுக்கு இந்த முறை ரொம்ப எளிமையாக இருக்கும் அதாவது கலசம் வைக்கிற வழிபாடு தான் ஆனால் அவங்கள மாதிரி தேங்காயோ அம்மனோட உருவத்தையோ பதியாமல் வெறும் பித்தளை சொம்பில் அச்சதை அரிசியையும் வெட்டிலைப்பாக்கு மஞ்சள் குங்குமம் ஜாதிக்காய் சில்லறை நாணயங்கள் இது எல்லாத்தையும் சேர்த்து தென்மேற்கு மூலையில் வாழை இலை பரப்பி வச்சு அதுமேல பச்சரிசியை வச்சு அது மேலே இந்த தூக்கி வைக்கணும் சொம்போட வாய்ப்பகுதியில் மாவில இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க வேப்பில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க இந்த ஒரு அமைப்பு அப்படிங்கிறது வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் கலசம் வச்சு வழிபட்ட ஒட்டுமொத்த பண்ணை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அன்றைய தினம் உங்கள் வீட்டுக்கு ஒரு ஐந்து சுமங்கலி பெண்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ரவிக்கு துணி தாளிச்சரடு மஞ்சள் குங்குமம் பூ பிரசாதம் இனிப்பு வகைகள் இப்படி எல்லாத்தையும் கலந்து ஐந்து பெண்களுக்கும் உங்கள் கையால் கொடுங்க அவங்க வயதில் பெரியவங்களாக இருந்தாங்கன்னா அவங்க காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணிக்கோங்க அப்படி வரக்கூடிய பெண்கள் காலைல விழுந்து நமஸ்காரம் பண்ணும்போது ஒரு மூன்று பெண்களையோ ஐந்து பெண்களையும் நீங்கள் கூப்பிட்றீங்கன்னா அதில் ஏதாவது ஒரு பெண் ரூபத்தில் மகாலட்சுமி தாயார் உங்கள் வீட்டுக்குள்ளே வருவாங்க தான் ஐதீகம் அதனால் வரலட்சுமி விரதம் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜை பண்ணுறது மகாலட்சுமி படித்ததெல்லாம் பல விஷயங்கள் பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் ஒரு மூன்று பேரையோ ஐந்து பேரையோ கூப்பிட்டு அவங்களுக்கு வீட்டில் மரியாதை கொடுத்து அவங்களுக்கு மகாலட்சுமி தாயாருக்கு படைச்ச பிரசாதத்தை கொடுக்கறது மூலயமா தான் இந்த வரலட்சுமி விரதத்தை நீங்கள் முழுமையாக செஞ்ச ஒரு திருப்தி உங்களுக்கு ஏற்படும் மகாலட்சுமி தாயோட அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அது போக வரலட்சுமி விரதம் அன்னைக்கு ஒரு மூன்று பேருக்கோ ஐந்து பேருக்கோ உங்கள் கையால் தானம் பண்ணுங்க என்ன தானம் வேணால் செய்யலாம் நம்ம முன்னாடியே சொல்லியிருக்கோம் மகாலட்சுமி தாயார் அப்படிங்கிறவங்க நமக்கு சில விஷயங்கள் கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயத்தை நம்ம மட்டும் பயன்படுத்துகிறோமா இல்லை கஷ்டப்படக்கூடிய ஒரு மூணு பேருக்கு அதை கொடுத்து உதவுகிறோமா அப்படிங்கிறத பொறுத்து நமக்கு கொடுக்கக்கூடியதை அதிகப்படுத்திக்கிட்டே போவாங்க ஏன்னால் நமக்கு அதிகமாக அதிகமாக நாம் இன்னும் நாலு பேர் நல்லது செய்வோம் மகாலட்சுமி தாயாரோட மனசு மகிழ்ச்சியாக இருக்கும் மகாலட்சுமி தாயோட மனசு மகிழ்ச்சியாக இருந்தாலே ஒரு குடும்பத்தில் எந்த விஷயத்துக்கும் குறை இருக்காது ஒருவேளை ஒரு ஐந்து சுமங்கலை பெண்களுக்கு மூன்று சுமங்கலை பெண்களுக்கு உங்களால் ரவிக்கை தோணி மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் கொடுக்க முடியல பக்கத்தில் உங்களுக்கு அந்தளவுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை அமையல அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்கள் வீடு பார்க்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு போங்க அன்னைக்கு வரலட்சுமி விரதம் ஆடிவள்ளி அதுவும் கடைவெள்ளி கண்டிப்பாக கோவிலுக்கு பெண்கள் வருவாங்க உங்களால் எத்தனை பெண்களுக்கு கொடுக்க முடியுதோ அத்தனை பெண்களுக்கு தாளிச்சரிடம் அஞ்சல் குங்குமம் கொடுத்தா கூட போதும் கொஞ்சமாக பூ வச்சு கொடுங்க இதுவே ஒரு பெரிய புண்ணியந்தான் இந்த ஒரு முறையில் இந்த வருடம் வரலட்சுமி விரதத்தை நீங்கள் கொண்டாடி பாருங்க இது வரைக்கும் வரலட்சுமி விரதம் நான் கொண்டாடினதே இல்லை விரதம் நான் கடைபிடிச்சதே கிடையாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வருடம் நீங்கள் கொண்டாடுறதுக்கு இப்போ சொல்லக்கூடிய தகவல் ஒரு மிக பயனுள்ள தகவலாக இருக்கும் வரலட்சுமி விரதம் நான் எடுக்கணும் கலசம் வச்சு வழிபடக்கூடிய பழக்கம் கிடையாது ஆனால் கலசம் வச்சு வழிபடக்கூடிய பலனை நான் பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ நாம் சொல்லக்கூடிய வழிமுறைகள் ரொம்பவே கை கொடுக்கும் கலசம் வச்சு வழிபடக்கூடியவங்க அதுக்கு மறுநாள் தான் அந்த கலசத்தை நிவர்த்தி பண்ணுவாங்க அதை கலைப்பாங்க ஆனால் நீங்கள் அதை அப்படி பண்ண தேவையில்ல வெள்ளிக்கிழமை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு இருபது மணிக்கு நல்ல நேரம் இருக்குது அதே மாதிரி ஒன்பது மணிலேருந்து பத்து இருபது வரைக்கும் நல்ல நேரம் இருக்குது இந்த நேரத்தில் நீங்கள் அம்மனை வீட்டுக்கு கழச்சி அந்த கலச தயார் பண்ணி தென்மேற்கு மொழியில் வைக்கலாம் அதுக்கப்புறம் வரலட்சுமி விரதத்தை முடிச்சுட்டு மாலை ஒரு ஆறு மணிக்கு ஏழு மணிக்கு மேலே பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் புனர் பூஜை செஞ்சிடலாம் இது கலசம் வச்சு வழிபடாமல் இப்போ நாம் சொல்லிக்கக்கூடிய இந்த சொம்ப மட்டும் வச்சு வழிபடுறவங்களுக்கு முயற்சி பண்ணுங்கள் நல்லவே நடக்கும் ஓம் ஸ்ரீ குருபியோ நமக ஓம் ஸ்ரீ மகா பெரிய